ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம விமன் இன்டர்பிரெனர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்பிரெனர் சீரீஸில் இந்த வீடியோவில் ஒரு கேள்விக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, விமன் வந்து ஒரு இன்டர்பிரெனர் ஆக முடியுமா அப்படின்றது அதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, எல்லா விமனும் வந்து இன்டர்பிரெனர்ஸ் ஆக முடியும். இது ஒரு ஸ்கில் அண்ட் குவாலிட்டிஸ் மட்டும்தான். இந்த ஸ்கில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து இன்டர்பிரெனர் ஆக முடியும். ஸோ இதில் வந்து விமன் மென் அப்படின்ற டிஃப்ரென்சியேஷனே கிடையாது, ஜெண்டர் பயஸ் கிடையாது. ஸோ எல்லா விமனும் அந்த ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு வில்லிங்னஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்கில்லை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விமன் இன்டர்பிரெனர் ஆக முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு விமன் இன் டெக் லீடர்ஷிப் இந்திரா நூயி. இவங்க வந்து 2006 2018 வரைக்கும் பெப்சிகோடைய சிஇஓ இருந்திருக்காங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயோகிராஃபி நான் படிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு லீடர். சி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினேஷன் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அந்த பேரியர்லாம் உடச்சி இவங்க வந்து பெப்சிகோட சிஇஓ இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு பர்சன், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் இவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் வந்து இவங்க பேரியர்லாம் உடச்சி ஒரு லீடர்ஷிப்பில் வந்து கிரேட்டாக வந்திருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமன் வந்து ஒரு என்டர்பிரனர் ஆக முடியும். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்காங்க, நிறைய விமன் வந்து டெக் லீடர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு விமனாக இருக்கீங்க, ஒரு இந்த டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. இஃப் யூ ரியலி வில்லிங் டு டூ தட், இந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண முடியும்னா நீங்களும் வந்து இன்டர்பிரெனர் ஆக முடியும். ஸோ இன்டர்பிரெனர்னா ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஆண்டர்பிரினர் ஆண்டர்பிரினருடைய குவாலிட்டிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு இன்டர்பிரெனர். ஸோ விமன் இன்டர்பிரெனர்ஸ்க்கு ஒரு முக்கியமான மூணு ஸ்கில் வந்து தேவைப்படுது. அது என்னென்னா, கொலாபரேஷன், எம்பத்தி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த கொலாபரேஷன், எம்பத்தி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்க முடியும். ஸ்ட்ராங் டீம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், ஒரு இனோவேஷன், ஒரு இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட் வந்து உருவாகும். இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாகும் போது அந்த கம்பெனிக்கு கண்டிப்பாக வெல்த் உருவாகும். ஸோ இந்த மூணு ஸ்கில், கொலாபரேஷன், எம்பத்தி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் வந்து உங்களை அந்த ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரெனராக ஒரு கம்பெனிக்குள்ளே ஆக முடியும். இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு விமனை வந்து லீடர்ஷிப் ஆகணும் அப்படின்றது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து விமனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் நீங்களே வந்து ஒரு என்டர்பிரெனர் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், செல்ஃப் பிலீஃப், என்னால் ஆக முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் பிலீஃப் உருவாகணும். அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கிங், இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் வந்து மீட்டப் மூலமாக மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். இவங்க எப்படி இதை மாதிரி ஆனாங்க அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் விமன் இன்டர்பிரெனர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பொசிஷன். ஸோ அதுக்கு வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மென்டர் கிடைச்சா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மென்டர் கிடைச்சா உங்களுடைய ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கெரியர் கோச் மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஸ்கில் கேப் எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி, ஸோ நல்ல மென்டர் கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களால் வந்து ஈஸியாக ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனில் உங்களால் உருவாக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பாய்.